பிஸ்னஸ் தொழில் வணிகம் வியாபாரம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து சொல்லிட்டே போகலாம். இந்த பிஸ்னஸ்னால என்ன, அப்படி ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து 2 ரூபாய் எடுக்கிறது தானே. அதாவது லாபம் வச்சு ஒரு பொருளை வந்து விற்கும் போதோ இல்லை ஒரு சேவையை செய்யும் போதோ அதுலேருந்து நம்ம போட்ட காசை விட அதிகப்படியான காசு வரணும் அப்படின்னு சொல்லி தான் பிஸ்னஸ்ல வந்து இறங்குவோம். அப்படி நம்ம ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆனால் ஒரு சில நபர்கள் அவங்களோட எஃபர்ட் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிராண்டை உருவாக்கியிருப்பாங்க. அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிராண்டை இன்னும் பல இடங்களில் மார்க்கெட் பண்ணணும்னு ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து சும்மாவாக கொடுக்குறாங்க, அவங்க அதுக்குன்னு ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த விலை தான் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி நாம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்ருக்கோம். அப்போ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீடம் ஆப்பரோட பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களாரி மண்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தொழில் முனைவில் மிகப்பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மறக்காமல் அப்படியே உள்ள வந்ததோட சப்ஸ்கிரைப் பட்டன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இது ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மூலமாக நீங்கள் பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் மூலமாக தெளிவுபட முடியும். அதே மாதிரியே நீங்கள் எந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை அப்படி போய் உள்ளே போய் ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கோர்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த கோர்சஸை கற்றுக்கிட்டு தெளிவுபட்டுட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் சுதந்திரமாக அப்படியே ஃப்ரீடமாக ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரீடம் ஆப் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுப்போம். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற நபர்களுக்காகவே. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்காக அப்படி ரெடியாக இருக்கிறாருன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அழகாக அப்படியே சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவர் இந்த 7 முக்கியமான விஷயத்தை கவனித்து அதுக்கப்புறமா ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே என்டர் ஆனார்னா கண்டிப்பாக எந்த வித தங்கு தடையும் இல்லாமல் அவருடைய பிஸ்னஸ் அப்படியே க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ என்னென்ன 7 விஷயங்கள் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறேன், பக்கவன் நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் விஷயம், ப்ரூவன் சேல்ஸ் ரெக்கார்ட். இப்போ நீங்கள் எந்த பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸி எடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய சேல்ஸ் ரெக்கார்டை எடுத்து பார்க்கணும். ஸோ ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயருக்கு இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 இயருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கடந்த 3 வருஷத்தில் அவங்களுடைய சேல்ஸ் ரெக்கார்டு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பிராண்ட் எப்பேற்பட்ட பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய சேல்ஸ் ரெக்கார்ட், அவங்களுடைய டேர்ன் ஓவர் அண்ட் அவங்களுக்கு சேல்ஸில் அப்படி டிப்பு அண்ட் இன்க்ரீஸ், அதாவது அப்படி குறைச்சி அப்படி மேலே போயிருக்கிறாங்களா இல்லை மேலேயே ட்ராவல் பண்ணிருக்கிறாங்களா இல்லை சரிவிலே ட்ராவல் பண்ணிருக்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அலசி ஆராயிருது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரூவன் சேல்ஸ் ரெக்கார்டை நல்லா அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸியுமே அப்படி கை வச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி நீ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய அனலைஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். அனலைஸில் நான் பார்க்க போகிற 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் மார்க்கெட். இப்போது ஒரு மிகப்பெரிய பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் நல்லா க்ரோயிங் பாத்தில் இருக்கிறாங்களா இல்லை அவங்க ஆரம்பித்த பாத்தில் இருக்கிறாங்களா இல்லை மார்க்கெட்டுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கா, அதனால் தூரமாக இருக்கா தூரமாக இருக்குது இந்த சென்ஸ் மார்க்கெட்டில் அவங்களுடைய ப்ராடக்ட் பற்றின டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதா தூரமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக மார்க்கெட்டில் நல்ல க்ரோத்து நல்ல டாக்கு அண்ட் அவங்க நல்ல க்ரோயிங் பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டை தானே நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த க்ரோத் மார்க்கெட் இல்லாத ஃப்ரான்ச்சைஸியை எடுக்காதீங்க. ஒரு சில ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி கிடச்சிட்ருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்ருக்கு, பட் அவங்களுடைய க்ரோத் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 1 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 1.5 வருஷத்துக்குள்ளேயோ தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கும், வர நபர்களுக்கு ஃப்ரான்ச்சைசியை மட்டும் கொடுத்து அதுலேருந்து நாம் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுடைய க்ரோத் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ க்ரோத் மார்க்கெட் இல்லாத ஃப்ரான்ச்சைசியை நீங்கள் அப்படி டச் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் 2வது முக்கியமான விஷயம். அனைத்து ரிசில் நான் பார்க்க போகிற கவனிக்க வேண்டிய 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன், அதாவது போட்டி. இப்போது எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக போட்டியானது இருக்கும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அண்ட் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளேயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்கிட்டே நம்ம ஒரு சில விஷயங்களில் போட்டி போடுறோம். அப்படிங்கும்போது பிஸ்னஸில் போட்டி இல்லாமல் இருக்குமா என்ன? இப்போ நீங்களும் சரி இன்னொருத்தவங்களும் சரி ஒரே ப்ராடக்டை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க, பட் ஆனால் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி கீழே இருக்கிறீங்க, பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷனும் அப்படி ஹெல்த்தியாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த காம்படிஷன் இல்லாத ஒரு ஃப்ரான்ச்சைஸி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அலசி ஆராயிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காம்படிஷன் இருக்கணும், பட் இந்த ஃப்ரான்ச்சைஸி நம்ம எடுக்கும்போது அதற்கான காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி தனியாக தெரிவிங்க உங்களுடைய அந்த ஃப்ரான்ச்சைசி பிராண்டின் மூலமாக. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மற்ற நபர்கள் கிட்ட இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்டோட ப்ராடக்ட் உங்களுடைய லொக்கேஷனில் அந்த ப்ராடக்ட்டுக்கான பிஸ்னஸ் இல்லைப்பா அப்போனா எடுத்துக்கலாம்ல அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் கவனிக்கணும். இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரெப்பட்டிஷன்.
அதாவது இப்போ மக்களுடைய வருகை எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் இந்த பிராண்டோட டாக் எப்படி இருக்குது, நல்ல ஒரு பிராண்டு தான்ப்பா இவங்க அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்களா, இல்லைப்பா அவங்கக்கிட்ட கொஞ்சம் தர குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியான ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்க, ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக வச்சுக்கிறாங்க, ஆனால் கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ராடக்ட் அவங்க தர்றது இல்லைப்பா, இந்த மாதிரியான ஒரு பேட் ரெப்புடேஷன் ஒரு பிராண்டுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா கஸ்டமரோட ரெப்புடேஷன், அதாவது ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய கஸ்டமர் அடுத்தடுத்து உங்களுடைய அந்த பிராண்டோட ஷாப்புக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த பிராண்டோட ரிப்பீட்டட் கஸ்டமர் ஆகிறார் இல்லையா. ஸோ இந்த பிராண்ட் ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமர் ரெப்புடேஷன் இல்லாத ஒரு ஃப்ரான்ச்சைஸியை சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மக்களுக்கு நல்ல ஃபெமிலியராக மக்கள் அதிகளவில் வந்து போகக்கூடிய ஒரு பிராண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ மக்களுடைய அந்த ஒரு நாலேஜில் இல்லாத ஒரு ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மக்களுக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் பக்காவாக மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். நீங்கள் என்ன தான் ஒரு சூப்பரான ஒரு பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் எடுத்துட்டீங்க, அதுக்கு லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டீங்க, பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற லொக்கேஷனில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு ஃபார் அவேல மக்களுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் அப்படி கனெக்டிவிட்டியே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசியை சூஸ் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கான எதிர்பார்த்த லாபமானது வரவே வராது. ஸோ அதனால் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நாங்கள் மக்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க, மக்களுக்கு அந்த ப்ராடக்ட்னுடைய தேவை அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதையுமே பக்காவாக நோட் பண்ணி அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி இருக்கக்கூடிய அதே வட்டாரத்தில் அதே நியர்பை லொக்கேஷனில் நீங்களும் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது வராது, அப்படியே உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே அப்படியே டீவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு லொக்கேஷனாக இருக்கணும், அண்ட் மக்களுக்கு அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்டான தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், அண்ட் மக்கள் அதிக அளவில் வந்து போகக்கூடிய இடமா இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம், பட் ஆனால் உங்கள் வீடு ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்குது, பட் ஆனால் அங்கே வந்து பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சிட்டி பேஸ்லேயோ இல்லை மக்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துலையோ ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஸோ லொக்கேஷன் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டின்னு மட்டும் கிடையாது, எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால் இதையுமே கவனிச்சிருங்க. அண்ட் நாம் கவனிக்க வேண்டிய ஆறாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடியதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே கண்டிப்பாக தெரியும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி 3-6 மாதமாவது டைம் எடுக்கும். ஸோ அதனால் ப்ராஃபிட் தருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு விட ஆல்ரெடி ஒரு ஃப்ரான்ச்சைசியை இதே ஃப்ரான்ச்சைசியை யாராவது ஒருத்தவங்க எடுத்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசி அண்ட் அவங்களுடைய சேல்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அவர் கலந்துரையாடல் மாதிரி நீங்கள் வச்சு, பட் ஆனால் அவங்க ஃபுல்லாக வந்து நமக்காக சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நாம் ஒரு அனலைஸ் பண்ணணும், அவங்க சொல்கிறதுமே உண்மையாக இருக்காது இல்லையா. ஸோ அந்த மார்க்கெட் அனலைஸ்லாம் வச்சு இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் தருமா தராதா அப்படிங்கிறதுமே நல்லா கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து தொடணும். ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது ஒரு புறம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே நமக்கு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி ஆனது இருக்குது. அப்பேற்பட்ட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆனது இருக்கும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்ல ரிஜிஸ்டரான ஒரு பிராண்டாக இருப்பாங்க, மக்களுக்கு நல்ல பரிச்சயப்பட்ட பிராண்டாக இருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் நமக்கான ஃப்ரான்ச்சைசி அமையும், அண்ட் நம்ம அந்த ஃப்ரான்ச்சைசி அமையிறது பொறுத்து தான் நமக்கான ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மூலமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய கையிலிருந்து நீங்கள் முழுமையாக போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பிராண்டாக அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி எடுங்க அப்படிங்கிறது ஒரு பர்சனல் சஜஷன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடும்போது தான் உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு ப்ராஃபிட்டும் வரும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் அதையும் தாண்டி ப்ராஃபிட்டபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த வித ஃப்ரான்ச்சைசியாக இருந்தாலும் நீங்கள் அப்படி கைவிங்க அப்படிங்கிறதையுமே சொல்லிக்கிறேன். அண்ட் இதே லிஸ்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய 7வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ. இப்போது ஒரு ஆவின் ஃப்ரான்ச்சைசியோ இல்லை நீங்கள் ஹேட்சன் ஃப்ரான்ச்சைசியோ இல்லை அல்ட்ராடெக்னுடைய டீலர்ஷிப்போ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது, இல்லை டீ ஷாப்பு நம்ம அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த ஃப்ரான்ச்சைசிலாம் நம்ம எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவங்களுடைய பிராண்ட், அந்த பிராண்ட் வேல்யூ. வருண் ஐஸ்கிரீமோட ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது மக்களுக்கு அதிக அளவில் வந்து ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு பிராண்டு. ஸோ அதனால் அந்த பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும், பட் அந்த அதிக அளவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உள்ள அப்படி உங்களோட பிஸ்னஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கான லாபமானது தரும். ஸோ அதனால் பிராண்ட் வேல்யூ இல்லாத ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறத விட நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து அடிஷ்னலாக நீங்கள் எந்தவித எக்ஸ்பென்சஸும் செலவு பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த பிராண்ட் ஆல்ரெடி மக்கள் மத்தியில் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லையா. இதுவே நீங்கள் மக்களுக்கு பரிச்சயப்படாத ஒரு பிராண்டனுடைய ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்கன்னா அது நீங்கள் மக்களுக்கு பரிச்சயப்படுத்துறதுக்கே டைம் ஆகும்.
ஸோ அதனால தான் அந்த பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறதுமே நானும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த அந்த 7 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 7 விஷயத்தை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி ஆனதெல்லாம் கைவிங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய நண்பர்களுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ அவங்க இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் ஆப்போட லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை கம்ப்ளீட் கைட்லைன்ஸோடு நீங்கள் கற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ஸோ இதே மாதிரியே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது வரைக்கும் ஒரு குட்டி டேட்டா பாபோடு கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.